அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டேர்ம் செகண்ட் யூனிட்டில் நம்ம லெட்டர்ஸ் நோ, சரியா? அதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் நோ நம்ம தெரிஞ்சுக்கணும். வி ஹாவ் டு நோ த கிராமர் பார்ட் ஆஃப் இங்கிலீஷ். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், சரியா? ஸோ லெட்டர்ஸ் ரீகால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கன்ஜக்ஷன், ஏ கன்ஜக்ஷன் இஸ் எ வேர்ட் த ஜாயின்ஸ் த டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், சரியா? அது என்ன பண்ணும், ரெண்டு சென்டென்சஸையோ ரெண்டு தொடர்களையோ அல்லது ரெண்டு வேர்ட்ஸையோ சேர்க்கும், ஜாயின் பண்ணும், சரியா? அந்த வேர்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கன்ஜக்ஷன் இஸ் அ வேர்ட், ஜங்ஷன் அப்படின்னாலே சேர்க்கறது, சரியா? கன்ஜக்ஷன் இஸ் அ வேர்ட் த ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ், ரெண்டு வேர்ட்ஸை சேர்க்கும். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச், அந்த அண்டுங்கிறது அங்கே கன்ஜக்ஷன். ஆப்பிளுங்கிற வடையும் ஆரஞ்சுங்கிற வடையும் சேர்க்குது, சரியா? அதே மாதிரி உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா, காஃபி ஆர் டீ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம். அந்த ஆர் காஃபி டீக்கு இடையில இருக்கக்கூடிய ஆருங்கிறது தான் கன்ஜக்ஷன். ஸோ இங்கே நம்மளுக்கு லெட்டர்ஸ் ரீகாலில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்டு ஆர் பட், மூணு வேர்ட்ஸ் வந்து கன்ஜக்ஷனல் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், தெரியும். ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஆப்பிள்னு வச்சுருக்காங்க, பியூர் ஃப்ரூட் பேரிக்காய் வச்சுருக்காங்க. ஸோ அண்டு எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு இதையுமே சொல்கிறோம். ஆப்பிளும் இருக்குது ஆரஞ்சும் இருக்குது, ஆப்பிளும் இருக்குது பியர் ஃப்ரூட்டும் இருக்குது, பேட்டும் இருக்குது பாலும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டும் டிக் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்போ நம்ம அண்டு யூஸ் பண்ணோம். ஐ ஹாவ் ஆப்பிள் அண்ட் பியர், ஹீ ஹேஸ் அ பென்சில் அண்ட் அ பெப்பர். ஸோ அண்டு அப்படிங்கிறது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வி ஹாவ் டு யூஸ் அண்டு. அதுவே ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை, சரியா? ஒரு வேர்டு அதாவது ஒரு பொருள் இருக்குது இன்னொரு பொருள் இல்லை, ஒரு திங்ஸ் இருக்குது இன்னொரு திங் இல்லை அப்படின்னா வி ஹாவ் டு யூஸ் பட். ஐ ஹாவ் அன் ஆப்பிள் பட் நாட் அ பியர், ஏன்னா என்கிட்ட என்ன இல்லை, பியர் ஃப்ரூட் இல்லை. ஸோ ஆப்பிள் இருக்குது பியர் இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம பட் யூஸ் பண்ணுறோம். இது என்ன டீச்சர், ஆப்பிள் பியருக்கு மட்டும்தானா, இல்லை என்கிட்ட பேட் இருக்குது பால் இல்லை. ஐ ஹாவ் அ பேட் பட் நோ பால், சரியா? அதே மாதிரி தான், அதே மாதிரி இது வேணுமா அது வேணுமா, இது இருக்கா அது இருக்கா, இரண்டில் என்ன இருக்குது அப்படின்னும் பொழுது வி ஹாவ் டு யூஸ் ஆர், ஓஆர் ஆர். ஸோ ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் வி ஹாவ் டு யூஸ் அண்டு, கன்ஜக்ஷனல் வேர்ட் அண்டு யூஸ் பண்ணோம். ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் பட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது ரெண்டில் எது வேணும், ஆப்பிளா ஆரஞ்சா ஆப்பிளா பியூரா, இந்த மாதிரி கேட்கும் பொழுது வி ஹாவ் டு யூஸ் ஓஆர் ஆர் அப்படிங்கிற கன்ஜக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணோம். இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது பழசு, ஓகேவா? இப்போது இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகாஸ் அண்ட் ஸோ, சரியா? பிகாஸும் ஸோவும் பார்க்க போகிறோம். நான் இப்போ கூட சொன்ன பாருங்கள், அண்டு சொன்னாலே அண்டுங்கிறது ஒரு கன்ஜக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகாஸ் அப்புறம் ஸோ, சரியா? ஸோ பிகாஸ் அப்படின்னா ஏன் எண்ணெயில் அப்படின்னு அர்த்தம், ஸோனா அதனால அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் வரும். அதனால தான் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஸோ ரெண்டு கன்ஜக்ஷன் வடி நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போது பிகாஸ் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலோ அது முதல்ல வந்துடும், அதுக்கு என்ன காரணமோ அது பின்னால் சொல்லுவாங்க. காரணம் பின்னாடி சொல்கிற மாதிரி இருந்தால் வி ஹாவ் டு யூஸ் பிகாஸ். காரணத்தை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதனால் என்ன விளைவு ஏற்படுமோ அதை பின்னால் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸோ யூஸ் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். ஐ கேனாட் கோ அவுட், நான் என்னால் வந்து வெளியில் போக முடியல. பிகாஸ் இட் இஸ் ரெய்னிங், ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யுது அப்படிங்கிற ரீசனை நம்ம பின்னால் தானே சொல்கிறோம், முதல்ல என்ன ஆக்ஷனோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். ஸோ ஆக்ஷனை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ரீசனை பின்னாடி சொன்னோன்னா வி ஹாவ் டு யூஸ் பிகாஸ், ஓகேவா? இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இட் இஸ் ரெய்னிங், மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஐ கேனாட் கோ அவுட், அதனால் என்னால் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ரெய்னிங் அப்படிங்கிற ரீசன், அந்த காரணத்தை ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அதனால அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலோ அந்த ஆக்ஷனை சொல்கிறோம். ஸோ ரீசன் ஃபஸ்ட்டு வந்து, ஆக்ஷன் செகண்ட் வந்தால் நம்ம ஸோ யூஸ் பண்ணணும், ஸோங்கிற கன்ஜக்ஷனை யூஸ் பண்ணணும். அதுவே ஆக்ஷனை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ரீசன் பின்னாடி சொன்னோம் அப்படின்னா பிகாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியானா பிகாஸுக்கு அப்புறம் ரீசன், அதாவது பிகாஸ்க்கு அப்புறம் காரணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ்க்கு அப்புறம் காரணம், சரியா? ஸோக்கு அப்புறம் ஆக்ஷன், ஸோக்கு அப்புறம் ஆக்ஷன், ஸோவை போட்டு அதுக்கப்புறம் என்ன வரணும், என்ன செயலோ அந்த செயல் வரணும், ஆக்ஷன். ஸோ பிகாஸ் ரீசன் ஸோ ஆக்ஷன், ஈஸியாக இருக்கா? பிகாஸ் ரீசன் ஸோ ஆக்ஷன், தட்ஸ் ஆல். இப்படி ஞாபகம் வச்சுனா நம்ம ஈஸியாக அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வாஸ் டயர்டு ஸோ ஐ வென் டு பெட், இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதனால நான் என்ன பண்ணுறேன், தூங்குறதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரீசன் எங்கே வந்துருச்சு, ஃபஸ்ட்டே வந்துருச்சு, ஸோக்கு அப்புறம் ஆக்ஷன் வந்திருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் அதே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வென் டு பெட், நான் தூங்க போயிட்டேன், ஆக்ஷனை சொல்லியாச்சு. பிகாஸ் ஐ வாஸ் டயர்டு, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பிகாஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ரீசன். ஸோ பிகாஸ்க்கு அப்புறம் ரீசன், ஸோக்கு அப்புறம் ஆக்ஷன். Thank you.